அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு முதல் பயணம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இரண்டு மலைக்கு நடுவே உள்ள ஒரு அமைந்துள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். மேலே போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் ஒரு அழகான வியூ வந்து நமக்கு தெரியுது. அந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மலை மேலே பாதி மலை ஏறிட்டோம். பாதி மலை ஏறிட்டு கீழே பார்த்தோம்னா, அந்த வந்து கட்டடம், அந்த ஹீல்ஸ், அந்த மலை, அந்த மேகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுது. நம்ம மேலே போய்கிட்டே இருக்கும். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உச்சி வரைக்கும் நம்ம பைக்கில் போகலாம். ரோடு இருக்குது, நம்ம அது வரைக்கும் நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு பார்த்தோம்னா அழகான ஒரு சின்ன மலை தெரியுது. அந்த மலை சும்மா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேருந்து தான் வந்து நம்ம பைக்கு இதுக்கு மேலே போகாது. இது மேலே தான் வந்து நம்ம பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி 6 நாட்கள் தான் ஆனது. இது ஒரு நாட்டு இனத்தை சேர்ந்தது. ஆலம்பாடி கன்றுக்குட்டி இது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மலை தொடருக்கு வந்து போகிறதுக்கான வழியை வந்து இவர் தான் நமக்கு வழி சொன்னவர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கரடுமுரடான பாதைகள் இதெல்லாம் கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அமேசிக்கான ஒரு இடம் இருக்குது. நம்ம நண்பர் வந்து கட்டிகிட்ருக்காரு. அங்கே முன்னாடி மேலே ஒரு மேகமூட்டத்தோடு ஒரு மலை தருது. அந்த மலைக்கு தான் நம்ம வந்து போன வாரம் வந்து நம்ம போயிட்டுருந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில். அம்பராமலை சிவன் கோவில் வந்து அந்த மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும் கீழே இருக்க ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது வாங்க போகலாம். இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போல்லாம் இந்த மாதிரி பட்டாம்பூச்சி நம்மளில் நம்ம கிராம சைடில் வந்து பார்க்கவே முடியாது. பட்டாம்பூச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு ஹாட்டின் பூ, செம்மையாக இருக்குது. ஒரு வழியாக வந்து நம்ம கோயிலுக்கு வந்து 5 கிலோமீட்டர் நடைப்பயணத்துக்கு அப்புறமா வந்து சேர்ந்துட்டோம். தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு அழகான சின்ன கிணறு இருக்குது. இந்த கிணறுல தண்ணி வந்து பார்த்தா ரொம்ப சுத்தமாக இருக்குது. கண்ணாடி போல் ஒரு அம்சத்தை கொண்ட மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு தண்ணி. இந்த சுற்றி பார்த்திங்கன்னா கற்கள்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து அடிக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயில் பார்க்குறதுக்கு சும்மா அற்புதமாக இருக்குது. இவங்கெல்லாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.